ஹைடியஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கேர் டிஐஎம்எல்ல வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுட்டு அண்ட் ஹேர் கேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நினச்சேன். பிகாஸ் மண்டே எடுத்தது தான் இது. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் கேர் ருட்டீனுக்கு தான் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது இந்த வீக் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு நல்லா வச்சுட்டு நல்லா மசாஜும் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து உங்கள் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர்க்குலாம் நீங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்துட்டு மசாஜிங் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வீடியோ கூட லென்த்தாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ மசாஜ் வந்து பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் அவ்வளோ ரிலாக்ஸிங்காகவே இருந்துச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ முன்னாடியெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இது ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டுருக்கேன். அண்ட் இதை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன் வந்து போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ என்னடா இவ்வளோ வெந்தயம் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆனது. ஸோ எப்படி இவ்வளோ பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வெந்தய வாட்டர் வந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதில் இருக்க வெந்தயம்லாம் இந்த மாதிரி நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது எடுத்து வைக்கிறனால இவ்வளோ வந்துட்டு ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம், எடுத்து வச்சுட்டு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேர் மாஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பவுடர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நான் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஹேர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வெந்தயம் ப்ளஸ் அதில் கொஞ்சம் இந்த வாட்டரும் நான் ஊற்றிக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கருவேப்பிலை இவ்வளோ தான் இருந்துச்சு, இல்லைனா நான் கொஞ்சம் நிறையவே வந்து போட்டிருப்பேன். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாகவே வந்து வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லா ஊறினால. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். சம்மர் டைம் உங்கள் பாடியை வந்துட்டு நல்லா கூல் பண்ணி விட்டுரும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான இந்த ஒரு ஆம்லா பவுடர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஒரு ஹேர் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுடர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து நம்ம ஹேர் பேக் வந்துட்டு போட்டுடலாம். அண்ட் இந்த ஒரு வெந்தயம் ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சம்மர் டைமில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பாடி ஹீட் எல்லாமே வந்துட்டு குறையும். ஸோ எனக்கு ஆக்சுவலி ஹீட் பாடி தான். ஸோ அதனால தான் நான் வெந்தய வாட்டரே வந்துட்டு குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனாலையும் இந்த வெந்தயம் இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா கூல் வந்து பண்ணிவிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சம்மரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வந்துட்டு நான் மேக் பண்ணிட்டேன் போல். ஸோ என்னோடய ஹேருக்கும் தாண்டி ரொம்ப எக்ஸஸாக பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் என் மண்டையில் போட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன் போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லாவே வந்துட்டு காய விட்டுருங்க. ஸோ காய விட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பார்சலும் வந்து வந்துச்சு. இந்த ஹேர் மாஸ்கோடையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப எக்ஸஸாக இருந்ததுனால எனக்கு போட்டுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி எப்படியோ போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துருந்துச்சு. அண்ட் இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் சன்ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் இதை யூஸ் பண்ணி வந்து பார்க்க போகிறேன். அண்ட் இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு வரும். ஸோ ஹேர் மாஸ்க் வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கேப்பில் நம்ம ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ண மாதிரி இருக்குன்றனால நான் வந்துட்டு ஃபேஸ் பேக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வெட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்டும் ஆட் பண்ணி சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ போத் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் போயிட்டு ஹேர் வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த வெந்தயம் வந்துட்டு நீங்கள் ஹேர் பேக்காக வந்துட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக க்ளீன் பண்ணால் வந்துட்டு, அதாவது வாட்டரில் க்ளீன் பண்ணும்போது ஷாம்பு பண்ணும்போது வந்துட்டு போகாது. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி தட்டும் போது அதெல்லாமே வந்துட்டு உதிர்ந்து வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது போகலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு போயிடும். அண்ட் நானும் இது மாதிரி தான் தட்டிட்டு இருந்தேன். அண்ட் தட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஹார்ஷாக வந்துட்டு பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேரும் பார்க்க நல்லா பவுன்சியாக வந்துட்டு ஃபீல் ஆகும். அண்ட் உங்களோட ரூட் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும்.
ஸோ ஸ்கின் கேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டோனர் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். அண்ட் நான் யூஸ் பண்ண டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணால் வந்துட்டு செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 3:00 சம்திங் இருக்கும். ஸோ அதனால் SPF அதை சன்ஸ்க்ரீனும் வந்துட்டு போட்டுடலான்ட்டு இருந்தேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த ஒரு புது சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருந்தேன். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷார்ட்டில் வந்து போட்டிருப்பேன், பட் அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்குது அண்ட் PA++ இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கனால நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா SPF 40 தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சம்மருக்கு ஒரு பிகினர்ஸ்க்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் ஒயிட் கேஸ்ட் வந்துட்டு இருக்காது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க ப்ராடக்ட் சூட்டபிளாக ஆகாது, எனக்கும் அப்படி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கம்மியாக இருக்கனால எனக்குமே இது சூட்டபிள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா சூதிங்காகவே இருந்துச்சு. ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லிப் பாம் போட்டுட்டு இந்த ஸ்கின் கேர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் சீரம் போட்டுட்டு ஹேரில் இருக்க சிக்கெல்லாமே வந்துட்டு சீவி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஹேர் கொஞ்சம் வந்துட்டு வெட்டாக இருக்கணும். பிகாஸ் சீரம் போடும்போது கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். அண்ட் சீவும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா காஞ்சிருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஈரமாக இருக்கும்போது சீவினா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். அண்ட் சீரம் போட்டுட்டு நல்லா ஃபேனில் வந்துட்டு காய வச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு சிக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஃப்ரம் பாட்டம்லேருந்துட்டு அந்த சிக் எடுக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராசஸும் கூட. ஸோ நீங்கள் டாப்லேருந்து நீங்கள் சிக் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கீழே எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிக் எடுக்கும் போது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது குட்டியாக ஒரு பன் போட்டுட்டு ஈவினிங் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் வெளியே போகிற ஒர்க் வந்துட்டு ஈவினிங் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் சின்ன கோ அவுட் மேக்கப் மாதிரி வந்துட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து பண்ணியாச்சு. ஸோ பிபி பவுடர் மேலே போட்டுட்டு அண்ட் லிப்ஸ்டிக் அண்ட் பொட்டு வச்சு சந்தனம் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்துட்டு சும்மா வந்துட்டு தான் பின்னி போட்டேன். ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்துட்டு பின்னி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டேன் நானும். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெட்டரும் வந்துட்டு கொரியர் வந்துருந்துச்சு, அதையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கணும்னு பிளானும் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு 8:00 சம்திங் வந்துட்டு ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எதுவுமே ஒர்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்துட்டு சாப்பிட்டு தூங்குறது தான். அண்ட் ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்க்கடலை வந்துட்டு வரும். ஸோ அதையும் வந்துட்டு வாங்கி சாப்பிட்ருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்குறது தான். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு ஸோ இந்த ஒரு சீரீஸ் இல்லை யூடியூப்பில் ஏதாவது நமக்கு பிடிச்ச சேனலோட வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு தூங்கிடுவேன். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்ட்.